அனைவருக்கும் வணக்கம். நம்ம நேற்று வந்து நூம்பல் கார்டனியான ஒரு லேஅவுட் பற்றி பார்த்துருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறது ஒரு லேஅவுட் இல்லை, ரெண்டு மூணு லேஅவுட் இருக்கு. அங்கே ரெண்டு மூணு நகர்கள் இருக்குது. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பீப்புள் ஸ்கூல் பக்கத்தில் நம்ம லேண்ட்ஸ் போட்டிருக்கோம். பீப்புள் ஸ்கூல் பக்கத்தில் லேண்ட் கிடைக்குமான்னு நிறைய என்கொயரிஸ் எனக்கு வந்துட்டு இருக்கிறதுனால அந்த ஏரியாவில் இருக்கிற கிடைக்கிற பிளாட்ஸ் எல்லாத்தையும் வந்து செக்ரிகேட் பண்ணி அதில் நல்ல பிளாட்ஸு, கிளியரான டாக்குமெண்டேஷன் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம லிஸ்ட் பண்ணி எடுத்து பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ உங்களுக்கு அந்த சரௌண்டிங்கில் லேண்ட் இருந்தாலும் வீடு இருந்தாலும் நீங்கள் அதை விற்கணும்னா நம்ம சேனல் மூலமாக சேல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அந்த ஏரியாவில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மூலமாக நீங்கள் உங்கள் அந்த ஏரியாவில் ரொம்ப சீக்கிரமே ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்க முடியும். அதனால் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிற லேஅவுட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீப்புள் ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, சவிதா டெண்டல் காலேஜுக்கு பின்னாடி சைடு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜுக்கும் சவிதா டெண்டல் காலேஜுக்கும் நடுவில் ஒரு ரோடு போகும். அந்த நாராயணா டெக்னோ ஸ்கூலுக்கும் இந்த ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜோட காம்பவுண்ட்ஸ் வரைக்கும் ஒட்டுன மாதிரி ஒரு ரோடு உள்ளே போகும். அந்த ரோட்டில் உள்ளே வந்து லெஃப்ட்டு திரும்பினீங்க அப்படின்னா நீங்கள் நேராக பீப்புள் ஸ்கூலுக்கு வரலாம். அந்த பீப்புள் ஸ்கூல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி நகர், சிந்து நகர், சக்தி கார்டன், அப்துல் கலாம் நகர், இந்த மாதிரி நிறைய நகர்கள் அந்த சரௌண்டிங்கில் இருக்குது. இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா புறநகர், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி நகர், ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 எல்லாமே வந்து அங்கே தான் இருக்குது. இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் மூலமாக நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி உங்கள்கிட்ட இருந்தால் விற்க முடியும். வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிள்ங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தரேன். உங்களுக்கு நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி அதில் ரொம்ப சீக்கிரமே அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த சரௌண்டிங் பற்றி நான் ஒரு முறை இப்போ தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, இந்த பீப்புள் ஸ்கூலில் பேஸ் பண்ணி இந்த சரௌண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு இங்கேருந்து வித்தின் 1 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா குமணஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷன் வருது. மெட்ரோ ஸ்டேஷன் அதாவது பூந்தமல்லிக்கும் காட்டுப்பாக்கத்துக்கும் நடுவில் இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பேர் பார்த்தீங்கன்னா குமணஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷன். அது வித்தின் 1 கிலோமீட்டர், அந்த டிமார்ட் சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஏரியா வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தின் 1 கிலோமீட்டரில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குமணஞ்சாவடியிலேருந்து, அதை கரையாஞ்சாவடியிலேருந்து உங்களுக்கு ஆவடி போகிற ரோடு, பூந்தமல்லி ஆவடி ஹை ரோடுன்னு சொல்லுவாங்க, அந்த ரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குது, அதுவும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா பூந்தமல்லி ஹை ரோடு, இந்த சவிதா டெண்டல் காலேஜ் இந்த ஜங்ஷனை வந்து ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ்கிட்ட வந்து கனெக்ட் ஆகுது இல்லையா, இந்த இடத்த வந்து நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு மெட்ரோங்கிறது வித்தின் 1 கிலோமீட்டரில் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூலை பேஸ் பண்ணியே வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை வாங்கணும், இந்த ஏரியாவில் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும், பிளாட் வாங்கணும்னு வரீங்க. ஸோ இந்த ஏரியாவில் இப்போ நம்மக்கிட்ட கைவசம் 2-3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அடுத்தடுத்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயில் வருது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி எடுக்கிறதுக்கு முன்னால் அதோடைய டாக்குமெண்டேஷன், ஓனர்ஷிப் எல்லாம் கிளியராக வெரிஃபை பண்ணி லீகல் சரியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, அடுத்து அவங்க கொடுக்குற ப்ரைஸு அந்த நகருக்கு ஏற்ற மாதிரி, அந்த ப்ரைஸ் அந்த நகர் அந்த பிளாட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஒரு பிளாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏரியாவில் எவ்வளோன்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. அப்படியெல்லாம் குத்துமதிப்பாக சொல்ல முடியாது, சொன்னால் அது சரியாகவும் இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேயே பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி நகர் இருக்குது, சிந்து நகர் இருக்குது, சக்தி கார்டன் இருக்குது, அப்துல் கலாம் நகர் இருக்குது, அது மாதிரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி புறநகர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லேஅவுட்ஸ் இருக்குது, 1, 2, 3 ஃபேஸ் 1, 2, 3 வரிசையாக இருக்குது. இதில் எல்லாம் ஒவ்வொன்றிலையும் வந்து ஒவ்வொரு ரேட் இருக்குது. அடுத்து வர்ற பிளாட்டை பொறுத்து பிளாட்டுடைய ஃப்ரண்டேஜ் அதிகமாக இருக்குது, ரோடு வித்து பெருசாக இருக்குன்னா அந்த ரேட்டுக்கு அந்த பிளாட்டுக்கான ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதே இது ரோடு வித்து சின்னதாக இருக்குது, பிளாட்டுடைய ஃப்ரண்டேஜ் கம்மியாக இருக்குது, லென்த் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி கேஸ் வரும்போது அதோடைய ரேட் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். அதுபோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நகருக்கு நகர் வந்து ரேட்டு வித்தியாசப்படும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் பிளாட்டாக இருக்குது, சைஸை பொறுத்து, அதோடைய ஃபேஸிங் பொறுத்து, நார்த் ஃபேஸிங் ஈஸ்ட் ஃபேஸிங் அப்படின்னா அது எல்லோரும் விரும்புவாங்க, வெஸ்ட் ஃபேஸிங்னா யாரும் விரும்ப மாட்டாங்க பெரும்பாலும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த க்ரைட்டீரியாலாம் பார்த்து தான் வந்து ஒரு பிளாட்டுக்கு வந்து ரேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும். மார்க்கெட் ரேட்டுங்கிறது ஆவரேஜ். இப்போ இந்த நான் சொன்ன ஒரு ஒரு 6-7 நகர்களுக்குள்ள உங்களுக்கு மார்க்கெட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு பி ஃப்ராங்க் வித்யூ, 4000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 9500 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கூட இங்கே பிளாட்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய டிவியேஷன் இருக்கிற இடத்துல நீங்கள் குத்துமதிப்பாக பீப்புள் ஸ்கூல் பக்கத்தில் லேண்டு, எனக்கு அங்கே லேண்ட் என்ன ரேட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. எக்ஸாக்ட் பிளாட்டை பொறுத்து தான் வந்து நம்ம ரேட்டை டிசைட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எது சூட் ஆகும்னு நானே உங்களுக்கு பிளாட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த சரௌண்டிங்கில் நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப பிளாட்ஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பிளாட்ஸ் வந்து இந்த சரௌண்டிங்கில் நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு இருந்துகிட்டே இருக்குது. நம்ம இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 பிளாட் நம்ம வந்து இங்கே சேலும் பண்ணியிருக்கிறோம். ஸோ
இங்கே வந்து ரெகுலராக அங்கே வந்துகிட்டே இருக்குது, ரெகுலராக நம்ம சேல் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த லே அவுட்டில் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா பீப்புள் ஸ்கூல் சரௌண்டிங்கில் அல்லது சவிதா டெண்டல் காலேஜுக்கு பேக் சைடில் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், அல்லது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ரெகுலராக பாருங்கள். நான் வர்ற ஒவ்வொரு பிளாட்டையும் தனித்தனி வீடியோவும் மோஸ்ட்லி போடுவேன். இது காமனாக இந்த லே அவுட் மொத்தத்துக்குமான ஒரு வீடியோவாக போடணும், இந்த லே அவுட்டை பற்றி ஒரு அவேர்னஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் விசிட் பண்ணி பார்க்குறதா இருந்தால் பீப்புள் ஸ்கூல்னே போட்டிங்கன்னாலே உங்களுக்கு லொக்கேஷன் வந்துடும், போய் அந்த சரௌண்டிங்ஸை நீங்கள் சுற்றி பாருங்கள். இங்கேருந்து ஆவடி பூந்தமல்லி ஆவடி ரோடு இருக்கு இல்லைங்களா, அந்த ஹை ரோட்டுக்கு எப்படி போகிறது அப்படின்னு அங்கேருந்து லொக்கேஷன் போட்டிங்கன்னா அது நிறைய வழி காட்டும். அந்த வழிகளில் நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கனாலே இங்கே இருக்கிற லே அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சிந்து நகர், அஷ்டலட்சுமி நகர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பாஷாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் பிளாட் வாங்குறதா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் சரி நம்மளை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல லே அவுட்டை பற்றியோ இல்லை நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.